ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம், இதுவரைக்கும் நலமா இருக்கோம். எஸ், இந்த கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் முடங்கி இருக்கிற இந்த வேளையில் இந்தியாவும் 21 நாள் ஊரடங்கை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதற்கு பிறகு ஒரு 19 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 நாள் ஊரடங்குல இருந்துட்டு இருக்கோம். 30 நாட்களுக்கு மேலாக நம்ம ஊரடங்குல இருந்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கிறது அரசின் செயல்பாடுகள், மத்திய மாநில அரசின் செயல்பாடுகள் இந்த ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருப்பதாக பார்க்கிறீர்களா? அரசின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குது? இல்ல, தமிழக அரசு தங்களால இயன்ற வரைக்கும் செய்யறத சொல்றாங்க. இப்போ எல்லா மக்களுக்கும் வந்து 1000 ரூபாய் வந்து ரேஷன் கடை கொடுக்குறோம். சாதாரண தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு வந்து சரி, 1000 ரூபாங்கிறது மிக மிக குறைவு. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு வந்து இதை அறிவிச்சிருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா மாநில அரசு உண்மையிலே இதை செய்ய வேண்டியது வந்து ஒரு பேரிடர் காலங்கள்ல வந்து செய்ய வேண்டியது வந்து மாநில அரசு தான் முழு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். 144 தடை உத்தரவை வந்து போட்டது மாநில அரசு தான். ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கும் மிகப்பெரிய தடை உத்தரவு போட்டிருக்கு, ஊரடங்கு போட்டிருக்கு. ஒரே நாள்ல மக்கள் வந்து இன்னைக்கு இரவுக்குள்ள ஊரடங்கு உத்தரவு போறேன், இன்னைக்கு இரவு 8 மணில இருந்து நீங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோடி சொன்னாரு. அதை வந்து கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மக்கள் வந்து கேட்டாங்க. யாரோ 2 பேர் 3 பேர் வந்து அரசுடைய இதை மீறி வந்து வெளியே தெரியுறாங்க. மத்தபடி கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டுக்கு மேல மக்கள் வந்து பிரதமர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான அரசியல் வெறுப்புகளை தாண்டி அவர் சொல்றதை கேட்டு வீட்டுல இருக்காங்க. இது அவங்களுடைய தற்காப்பு. நம்ம வந்து பிரதமர்களை தாண்டி நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்காக வீட்டுல இருக்காங்க. இது உலகமே முடங்கியிருக்கு. ஒரு அரசு சொல்றத மக்கள் கேட்கறாங்க. ஆனா மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அரசு வந்து அரசுக்கு உண்மையிலே தெரிஞ்சிருக்கா தெரியலங்கிறது இல்ல. இது வரைக்கும் அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து 1,76,000 கோடி ரூபாய் வந்து நாங்க கொரோனாக்கு ஒதுக்கிக்கோம், இந்த நிதியாக ஒதுக்கிக்கோம்னு சொல்றாங்க. 1,76,000 கோடி வந்து ஒதுக்குறாங்க. இதுல 1,00,000 கோடி பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதமே போன பட்ஜெட்ல இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்காக ஒதுக்கப்பட்டது. இது கொரோனாவுக்காக ஒதுக்கப்பட்டது இல்ல. அப்ப இந்த கொரோனாவுக்காக அவங்க ஒதுக்குறது வெறும் 25,000 கோடி தான். இதுல யாருக்கு அவங்க ஒதுக்கி செஞ்சிருக்காங்க? நாங்க வந்து ஜன்தன் அக்கௌண்ட்ல போட்டோம், உஜ்வாலர்ல போட்டோம், அந்த அக்கௌண்ட்ல போட்டோம். யாருக்கு வந்து சேர்ந்திருக்கு? எந்த விவசாயிக்கு, எந்த குடிமகனுக்கு, சாதாரண ஏழை மக்களுக்கு என்ன வந்து சேர்ந்திருக்கு? இன்னைக்கு வந்து அவங்க ஒரே நாள்ல வந்து ஊரடங்குன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 30 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு. ஊரடங்குல இந்த கொரோனா வந்து தாக்குறதை விட ₹500 அக்கௌண்ட்ல போட்டது வந்திருக்கிறது. நிறைய நம்ம கிராமப்புறங்கள்ல விசாரித்த வரையில வந்திருக்கிறது உண்மை. அதே போல உஜ்வாலா அந்த கேஸ் இணைப்பு பெறக்கூடியது, அந்த மானியத்தின் மூலமா பெறக்கூடியது, அதுவும் ப்ராசஸ் பண்ணிருக்காங்க மத்திய அரசுன்றாங்க. மக்கள் அதை கேட்ட வரையில, நாம தகவலுக்கு கேட்ட வரையில, ஆமா உண்மை நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஜந்தன் அக்கௌண்ட்ல 500 ரூபாய் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலே. எனக்கு கேட்ட வரைக்கும் நான் நிறைய பேர் கேட்டேன், வரலனு சொன்னாங்க. ஒரு 500 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த ஆதன் தமிழ்ல வேலை செய்யற மாதேஸ் வந்து 500 ரூபாய் வச்சுட்டு எத்தனை நாள் சமாளிக்க முடியும்? 1 லிட்டர் பால் வந்து 52 ரூபாய், 10 லிட்டர் பால் 10 நாளைக்கு வாங்கினா 500 ரூபாய் காலியா போச்சு. ஒரு குடும்பத்துக்கு பிரெட் பாக்கெட் இருக்கு பாருங்க, பிரெட் பாக்கெட் 30 ரூபாய் இன்னைக்கு. ஒரு பிரெட்டும் பாலும் வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு 50 ரூபாய் தேவைப்படுது. இந்த 500 ரூபாய் வச்சு என்ன செய்வீங்க நீங்க? 45 நாள் வீட்டுல முடங்கிருக்கணும் குறைந்தபட்சம். அதாவது அவங்க வந்து 1,00,000 ரூபாய் கொடுக்கணும், இல்ல 15,00,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட சொன்னாரு, அதெல்லாம் நான் கேட்கறேன். குறைந்தபட்சம் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கடந்து போறதுக்கு. இன்னைக்கு வந்து 500 ரூபாய்க்கு 1,000 ரூபாய்க்கு வேலை பார்த்து அதை வச்சு வயிறு வைக்கிற குடும்பம் தான் தமிழ்நாட்டுல 80 விழுக்காடு மக்கள். இந்தியா முழுக்கவே 20 விழுக்காடு தான் நடத்துற மக்கள், அதுக்கு மேல பணக்காரா இருக்கிறான். ஆனா இந்த நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கிற மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? அமெரிக்க அரசு தன்னுடைய ஒட்டுமொத்த குடிமக்களுக்கும் 92,000 ரூபாய், இந்திய மதிப்புல 92,000 ரூபாய் கொடுக்குது. ஐரோப்பிய நாடுகளுடைய நெதர்லாந்து, பின்லாந்து, இந்த மற்ற நாடுகள் அத்தனை நாடும் 80 விழுக்காடு சம்பளத்தை வந்து கொடுத்துருச்சு. இந்த ஊரடங்குல உலகமே இருக்கு. கிட்டத்தட்ட 189 நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகளும் தங்கள் மக்களுக்கு வந்து வெளியே வந்துடக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவை வீட்டுக்கு கொண்டு கொடுக்குது. ஆனா இந்த அரசாங்கம் 500 ரூபாய் கொடுக்குது. 1,00,000 ஆண்டு 1,00,000 கோடியே வருமானமா கொடுக்குற வரியா கட்டுற தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுத்த நிதியளவு 510 கோடி. உத்தரப்பிரதேசத்துல கொரோனா வந்திருக்கு, பீகார்ல வந்திருக்கு, தமிழ்நாட்டை விட மிக மிக குறைவு. இந்தியாவில தமிழ்நாடு 2 இடத்துல 3 இடத்துல தள்ளப்பட்டிருக்கு, 3 இடத்துல கொரோனா இருக்கு, வெறும் 510 கோடி. அப்ப எங்களுடைய வரி எங்க? நாங்க வெட்டின வரி எங்க? ஜிஎஸ்டி எங்க? இதெல்லாம் எப்ப தருவீங்க நீங்க? ஒரு அரசாங்கம் வந்து வரி வாங்குதுன்னா 54 விழுக்காடு வந்து மாநில அரசுக்கும், 44 விழுக்காடு வந்து மத்திய அரசுக்கும். இந்த 56 விழுக்காடு நீங்க எப்ப தர போறீங்க? கஜா புயலுக்கு நிவாரணம் தரல, ஒக்கி புயலுக்கு தரல, தானே புயலுக்கு தரல, வர்தா புயலுக்கு தரல, துரங்கணி தீவபத்துக்கு தரல, எதுக்குமே நீங்க உதவி செய்யல. சரி, இதுக்காவது உதவி செய்வீங்க? இது அதுவாது ஒரு தமிழ்நாட்டு சார்ந்த பிரச்சனை. ஒரு கஜா புயல நாங்க மீண்டு வந்தோம், ஒக்கி புயல் தானே புயல மீண்டு வந்தோம். இது மிகப்பெரிய பேரிடர், ஒரு நோய் தொற்று. மக்கள் எங்கேயுமே வெளியே செல்ல முடியல, யாருமே வந்து பணத்தை கஜா புயல கூட வந்து சொந்தக்காரன் இருப்பான், எங்கேயாவது போன் பண்ணி பணத்தை வாங்க முடியும். இது எல்லாருமே லாக்டவுன்ல இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் பணம் இல்ல.
யாருகிட்டயுமே உதவி கேட்க முடியாத சூழல் தள்ளப்படுவான். அப்ப கொடுக்க வேண்டியது மத்திய அரசு தானே, அப்ப என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. மாநில அரசு, மாநில அரசை சார்ந்த செய்தி தொடர்பாளர்கள் சொல்றாங்க 510 கோடி வந்தது உண்மை, அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் ஒரு 450 கோடி அலாட் பண்ணது, அதுவும் நமக்கு வந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்க. மாநில அரசு ரூபாய் இருந்தால் மட்டும்தான் கொரோனாவை சமாளிக்க முடியும் அப்படின்னு வந்து முதலமைச்சர் சொல்றாரு. 160 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலதிபர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள், சாதாரண அன்றாட காட்சிகள் ஒரு முதலமைச்சர் கேட்டதுக்காக 160 கோடி ரூபாயே ஒரு சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க கொடுக்கறதுல வந்து ஒரு 3 மடங்கு அதிகமா தான் மத்திய அரசு கொடுக்குமா? 150 கோடி தான் தமிழ்நாட்டிலே வசூல் ஆயிடுச்சு, நீங்க 500 கோடிதான் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி 500 ஒரு அதுக்கப்புறம் 900 900 கோடி தான் கொடுத்துருக்கீங்க, நாங்க கேட்டது 9000 கோடி, நீங்க கொடுத்தது 900 கோடி. இப்படித்தான் நாங்க வந்து கஜா புயலுக்கு வந்து மத்திய அரசு 17000 கோடி கேட்டதுக்கு 1842 கோடி கொடுத்தாங்க. அது போலவே ஒக்கி புயலுக்கு கிட்டத்தட்ட வந்து 5000 கோடி கேட்டபொழுது வந்து வெறும் 542 கோடி கொடுத்தாங்க. நாங்க கேட்பது 100 விழுக்காடு, நீங்க கொடுப்பது வந்து வெறும் 2 விழுக்காடு 1 விழுக்காடு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ச்சியா கடந்த 7 ஆண்டு காலமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலம் தொட்டு தொடர்ச்சியா தமிழ்நாடு வந்து எல்லா பேரிடர் காலங்களிலும் எல்லா புயலுக்கும் எல்லா நிவாரணம் கேட்ட போதுன்னா 1 விழுக்காடு 2 விழுக்காடு தான் கொடுக்குங்க. அப்ப நாங்க வரியை மட்டும் அதிகமா கொடுக்கணுமா? உணர்ந்து வருகிறோம் நாம அதற்கான. இப்ப வந்து அவ்வளவுதான் கொடுத்ததோட இதோட நிறுத்திக்க மாட்டாங்க, இன்னும் நேரம் இருக்கு, கால அவகாசம் அதை நீட்டிச்சிருக்காங்க அந்த ஊரடங்கை. செத்த பேரை கொடுப்பீங்களா? இதுதான 30 நாள் தாண்டி போயிடுச்சுங்க. 30 நாள்ல வந்து கொரோனாவில சாப்பிடுற பசியும் பட்டினியும் மக்கள் செத்துட்டு இருக்கிறான். சாதாரண ஒரு சேவை செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து நாம் தமிழ்ச்சி போன்ற அமைப்புகள், மற்ற அமைப்புகள் வந்து மக்களுக்கு வந்து வீடு தேடி போய் பணம் கொடுக்குறாங்க. வீடு தேடி போய் அவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த கபசுர குடிநீரை கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அரசு என்ன பண்ணணும்? அரசுதான் வந்து நிக்கணும். நீங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நாள்ல ஓவர் நைட்ல வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வர முடியுது, ஓவர் நைட்ல டிமானிசேஷன் போட்டு மக்களை வந்து எல்லாத்தையும் செய்ய முடியுது. ஆனா ஓவர் நைட்ல நீங்க வந்து ஒரு பண ஒரு நிவாரணத்தை கொடுக்க முடியாது அவங்களால. இயல்பு வாழ்க்கைக்கு எப்படியாவது மக்களை கொண்டு வந்துடணும், ஒரு சில தளர்வுகள் இருக்குன்ற விஷயத்த கூட மத்திய அரசு கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனா மாநில அரசு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் போது இருக்கிற சிக்கலை பாக்குறாங்க. பிரதமரே சொல்றாரு, பொருளாதார ரீதியாக நம்ம பின்தங்கி இருக்கிறது உண்மை, உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு நான் வருத்தப்படுகிறேன். பிரதமர் மோடி அவர்கள் வருத்தம் கேட்கிறாரு. ஆனா வந்து என்ன பண்றோம், நாம உயிரை காப்பாற்றி இருக்கிறோம், பெருமளவு உயிரை நாம காப்பாற்றி இருக்கிறது வரவேற்கு. உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியா வந்து இந்த ஊரடங்குல இருக்குதுன்னு பிரதமர் பதிவிடுகிறார்ல. இல்ல, அதாவது பொருளாதாரத்துல நாங்க பின்தங்கி இருக்கோம் சொல்லி மோடி சொல்றது வந்து மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு. பொருளாதாரத்துல கொரோனாவில பின்தங்கல, கடந்த ஓராண்டு காலமாவே பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. இந்த பின்னடைவை மறைக்கத்தான் இவங்க இந்த சிஏ சட்டம், இந்த என்ஆர்சி, என்பிஆர் இதெல்லாம் கொண்டு வந்தது. பொருளாதாரத்துல பின்னடைவு வந்தா ஆட்டோமொபைல் துறை விழுந்தது, ஐடி கம்பெனி விழுந்தது, மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு வளரும் நாடு பட்டியலிருந்து இந்தியா சொல்லி 42வது பட்டியல் இந்தியா போயிச்சு. பொருளாதார வீழ்ச்சி ஏற்கனவே நடந்துருச்சு, கொரோனாவால ஒண்ணு நடக்கல, கொரோனாவால கொஞ்சம் அதிக வீழ்ச்சி நடந்திருக்கு. அப்ப அதுக்கான பிப்ரவரி ஜனவரி மாதம் வந்து சீனால வந்து கொரோனா பரவுது, பிப்ரவரி மாதம் உலகம் முழுக்க பரவுது. பிப்ரவரி தான் நீங்க ட்ரம்ப கொண்டு வந்து மாநாடு போடுறீங்க, ட்ரம்ப கொண்டு வரீங்க, அப்பவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்ல உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. அப்ப முன்னெச்சரிக்கை நடக்க நீங்க என்ன பண்ணீங்க? பிப்ரவரி மாதம் இறுதி கட்டத்துல தான், மார்ச் இறுதிக்கு இப்போ மார்ச் மாதம் தான் 20ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்க உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வு வருது. கேரளாவில ஜனவரி 21ஆம் தேதி கேரளாவில ஒரு பெண்ணுக்கு வந்து கொரோனா தொற்று வந்துருச்சு, அங்க சிகிச்சை தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அப்ப ஜனவரி மாதமே இந்தியாவுல கொரோனா வந்துருச்சு இல்ல, அப்ப நீங்க முன்னெச்சரிக்கை என்ன எடுத்து என்ன பண்ணிருக்கீங்க? இது மக்களா தங்களை தற்காத்து கொண்டாங்க, அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆனா பிரதமர் மோடியின் இந்த நடவடிக்கை லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட வேண்டியது தடுக்கப்பட்டிருக்குன்னு திரு எச் ராஜா போன்றவர்கள் சொல்றாங்கல்ல, உலக நாடுகளுக்கே எடுத்துக்காட்டா இந்தியா இருக்கு இந்த ஊரடங்குல அப்படின்னு பேசியிருக்காங்களே, பதிவு பண்றாருல்ல மோடி. இது வந்து ஊரடங்கு ஒரு வெற்றி தான், நான் ஏத்துக்கிறேன். ஊரடங்குல மக்கள் இந்த சட்டத்தை மதிக்கிறாங்க, மக்கள் அரசாங்கம் சொல்றதை அப்படியே கேக்குறாங்க. ஆனா மக்களை அரசாங்கம் மதிக்கிறா? மக்களுடைய தேவை என்ன அரசாங்கம் தெரிஞ்சிருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. மக்களை மதிக்கணும்னு சொல்ல ஊரடங்கு வெற்றின்னு சொல்ல உலக நாட்டை விட இந்தியாவில வந்து கொரோனா கட்டுப்பாட்டை கொண்டு வந்துருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மை என்னன்னு தெரியலையே. நான் என்ன சொல்றேன், கொரோனாவை விட இருக்கிற மரணத்தை விட பசியும் பட்டினியால வர்ற மரணம் அதிகமா இருக்கு. சாப்பிட முடியாம ஒரு தாய் வந்து 5 குழந்தைகளை வந்து ஆத்துல போட்டு செத்து போயிருச்சு, இதெல்லாம் செய்தியா வரலையே இன்னைக்கு? நான் அதாவது ஒரு நாட்டுல எந்த நாட்டையும் நம்ம கேள்விப்படல, எல்லாம் உலகம் முழுக்க 180 நாடுகளுக்கு மேல கொரோனா வந்திருக்கு. எந்த நாட்டையாவது 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் மக்கள் நடந்து வந்து செத்து போனதை கேள்விப்பட்டீங்களா? அங்க கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் இருந்து நடந்து வரான், நடந்து வந்து நாமக்கல் சார்ந்த ஒருத்தர் அங்க இருந்து நடந்து வந்து தெலுங்கானா மாநிலத்துக்கு செத்து போயிட்டாரு. மத்திய அரசும் மாநில அரசும் மற்ற மாநில அரசுகளுக்கு கூட பேசி
நீங்க எல்லாம் அங்கேயே இருங்க, உங்களுக்கான உணவு தங்குமிடம் எல்லாம் நாங்க ஏற்பாடு செய்யறோம், உங்களுக்கான நிவாரண உதவிகளை நாங்க அந்த மாநில அரசோட பெற்று தருகிறோம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்கல்ல, அதெல்லாம் நடந்திருக்குல்ல. நம்ம நடக்க மக்கள் ஆனா வந்து என் சொந்த ஊருக்கு போகணும், இது ஒரு விடுமுறை காலம் மாதிரி அவங்க பயணிக்கிறாங்க, அதை எங்களால முடிந்தவரை நாங்க தடுத்துருக்கோம். ஒரே நாள்ல நீங்க ஒரே நாள்ல வந்து நீங்க கை தட்ட சொல்றதுக்கு ஒரு மூணு நாள் கிடைக்குங்க. நாங்க இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில 5 மணிக்கு கை தட்டணும்னு சொல்றீங்க, கை தட்டுறதுக்கு 2 நாள் அவகாசம் கொடுக்குறீங்க, விளக்கு பிடிக்கிறதுக்கு வந்து 3 நாள் அவகாசம் கொடுக்குறீங்க, இது எத்தனாம் தேதிக்கு சாயந்தரம் 9 மணிக்கு 9 நிமிஷம் விளக்கு பிடிக்கணும்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றீங்க. கை தொட்டுறதுக்கும் விளக்கு பிடிக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ற நீங்க ஊரடங்கு மக்களை தயாரிக்கணும்ல, 2 நாள் ஊரடங்கு போட போறோம், இந்த 2 நாளைக்குள்ள வந்து உங்களுக்கான உதவிகளை நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம், இந்த 2 நாளைக்குள்ள போற விரும்பவங்க போகலாம், மத்தவங்க வந்து இங்கே தங்கிக்கலாம், அவங்களோட உணவை நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருந்தா மக்கள் ஏன் ஊற விட்டு போறான்? சென்னை கோயம்பேட்டுல ஏன் இவ்வளவு கூட்டம் வருது? டெல்லியில டெல்லி பேருந்து ஏன் இவ்வளவு கூட்டம் வருது? இந்த கூட்டத்தை வர வச்சது யாரு? மோடி தானே. நீங்க ஒரு நாள் ஜிஎஸ்டியை போட்ட மாதிரி டிமானிசேஷன் போட்ட மாதிரி எதுக்கு உடனே அறிவிக்கிறீங்க? 2 நாள் டைம் கொடுங்க, விளக்கு பிடிக்க டைம் கொடுக்குறீங்கல்ல, இதுக்கு டைம் கொடுத்துக்கலாமே. அந்த 21 நாள் ஊரடங்கை பற்றியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு பிறகு 19 நாட்கள் ஊரடங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கல்ல, இந்த 40 நாள் ஊரடங்குன்னு, அதுல அரசின் நடவடிக்கைகள் பாராட்டும்படியா உங்களால கண்டுபிடிக்கவே முடியல? ஏன்னா 21 நாள்லதான் உங்ககிட்ட மழை போட குறைய இன்னமும் பேசிட்டு இருக்கீங்க, அதற்கு பிறகு இந்த 19 ஊரடங்குல உத்தரவு போட்டது வந்து ஒரு அரசுடைய கடமை, அதை செஞ்சிருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, அதை மக்கள் மதிக்கிறாங்க. ஊரடங்குல வந்து எனக்கு எந்த குறைபாடும் இல்ல, ஊரடங்க முதல்ல போட்டது மிக தவறு, ஆனா அதுக்கப்புறம் வந்து சரியா போயிட்டு இருக்கு. நான் கேட்பது மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீ தமிழ்நாட்டுக்கு முதல்ல ரேபிட் கிட்ட தமிழ்நாடு 15 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, சர்க்கரை கொடுக்குறாங்க, எல்லா விஷயங்களும் இலவசமா பெற்றுக்கொள்ளலாம், இந்த 1000 ரூபாய் கூட நீங்க வீட்டுல இருங்க, வீடுகள்லயே வந்து தர்றதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல? 15 கிலோ அரிசி கொடுத்துருவீங்க, பருப்பு கொடுத்துருவீங்க, அதுக்கு அந்த அரிசியும் பருப்பையும் வேக வச்சு பருப்பு திங்கிறதா? அதுக்கு காய்கறி எல்லாம் வேண்டாமா? அதுக்கு பால் எல்லாம் வேண்டாமா? அரிசி பருப்பு வச்சு நீங்க வருது அவ்வளவு, அதாவது உங்க மக்களை வந்து அவ்வளவு பிச்சைக்காரலாம் நீங்க நினைக்கிறீங்களா? அரிசி பருப்பும் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பண்ணிடலாமா? நீங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, வறுமை கோட்டிற்கு இருக்கிற மிக மிக பின்தங்கிய அந்த மக்களுக்கு நீங்க கொடுங்க. எல்லாரும் யாருங்க? இந்தியாவில இருக்கிற 130 கோடி மக்களுக்கும் யாரும் கேட்கல, கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மக்கள் அந்த நிலைமையில இருக்காங்க, அவங்களே மட்டும் காப்பாற்றுங்க. பசியும் பட்டினம் எத்தனை பேர் வாடுறாங்க, நம்ம எத்தனை புகைப்படங்களை பாக்குறோம், வீடியோகளை பாக்குறோம், ஒரு சின்ன குழந்தை 8 வயசு குழந்தை கையேந்தி சாப்பாடு நிக்குது, அவங்க வீட்டுல சாப்பாடு வந்து எதுக்கு ரோட்டுக்கு வருது? வீட்டுல நம்ம என் வீட்டுல சாப்பாடு இருக்கு, நான் ரோட்ல போய் பிச்சு ரோட்ல போய் கையேந்த மாட்டேன், நீங்க போய் கையேந்த மாட்டீங்க. அப்ப ரோட்ல போய் சாலையில போய் ஒருத்தன் கையேந்திரான்னா அவனுக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை இருக்கும், அப்ப சாப்பாடு கொடுக்க வேண்டியது அரசுடைய கவனம். ஒரு நாட்டுல ஒருத்தன் கூட கஷ்டப்படக்கூடாதுங்க. இப்ப என்னைக்கா நம்ம அமெரிக்கால பார்த்தோமா, கொரோனாவால வந்து சாப்பாட்டுக்காக ஒருத்தர் கையேந்தி இருந்தார், கார்ல போய் வரிசையில் நிக்கிறாங்க, உணவகங்களை காத்திருக்காங்க, அது வேற, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சாமான பொருட்கள் வந்தது காத்திருக்காங்க, அது வேற, ஆனா உணவுக்காக மக்கள் கையேந்தி தெரிஞ்சுருவா நிக்கிறாங்க, அப்ப அது வந்து ஒரு அரசுடைய கேவலம் தான் அது. இல்ல இப்ப மாநில அரசின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறதா பாக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு டெஸ்டிங் எல்லாம் அதிகப்படுத்திருக்கிற மாதிரி தெரியுது, 3 நாட்களுக்குள்ளார குறைஞ்சு போயிடும், கொரோனாவே இல்லாத தமிழகத்தை கூட நம்ம மாத்துவோம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் பேசுனது கூட நம்ம பார்த்தோம். இப்ப டெஸ்டிங் ரொம்ப வேகப்படுத்திருக்காங்க, எல்லாரையும் தனிமைப்படுத்தல் அதிகமாயிட்டு இருக்குது, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கடந்த ஒரு வார காலமா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த கொரோனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 100, 102 வந்துச்சு, அப்ப இடையில வந்து 40 நோயாளிகள் நம்ம பார்க்க முடிஞ்சது. என்னை பொறுத்தளவு தமிழ்நாடு அரசு வந்து இந்த இதுக்கு முன்னாடி செயல்பட்டதை விட கொரோனால கொஞ்சம் நல்லாவே செயல்படுறாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கட்டும், அந்த பீலராஜேந்திரன் இருக்கட்டும், அவங்க வந்து அறிக்கைகளை தொடர்ச்சியா கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு தன்னம்பிக்கை விட்டுற பேச்சுகளை தொடர்ச்சியா செய்யறாங்க. ஏதோ ஒரு வகையில வந்து மக்களுக்கு தன்னம்பிக்கை, 3 நாள்ல வந்து குணமாயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு காவல்துறை வந்து மிக சிறப்பா செயல்படுறாங்க. என்ன மற்ற மாநிலங்களை வந்து வெளியே வந்து அடிக்கிறது, மண்டையை உடைக்கிறது, இந்த மாதிரி பண்றாங்க, ஆனா நம்ம காவல்துறை வந்து அந்த அளவுக்கு செய்யல. அவங்களை வந்து ஒரு அறிவுறு, அவங்களுக்கு அறிவுறுத்துற மாதிரி, விழிப்புணர்வு எடுக்கிற மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. தமிழ்நாடு அரசோட செயல்பாடு வந்து சரியா தான் இருக்கு, ஆனா இது வந்து சில இடங்கள் நம்ம கேள்விப்படுறோம், திருச்சியில கூட வந்து 150 நோயாளிகள் இருக்காங்க, ஆனா 50 தான் சொல்றாங்க, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற, வெளியே சொன்னா மக்களுக்கு பீதி அடைஞ்சிருவாங்கிற பயம் இருக்கிறனால அரசாங்கம் வந்து மறைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அது நானும் கேள்வி, நான் மருத்துவத்துறையில தான் இருக்கிறேன், மருத்துவ இதுல பாஜகவை சேர்ந்த சிலர் கூட பேசுறத நம்ம சமூக வலைதளங்கள்ல எழுதுறது எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். போராளிகள் என்று சொல்லக்கூடிய திருமுருகன் காந்தியா இருக்கட்டும், உங்க அண்ணன் சீமானா இருக்கட்டும், வேல்முருகனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? இந்த நேரத்துல மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்பவர்கள் இன்னைக்கு அவங்க உயிரை காப்பாற்றிக்கொள்ள வீடுகளில் முடங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுதுறாங்க பெருமளவு. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிருக்கீங்க மக்களுக்கு? சீமான் எங்க இருக்கா இந்த நேரத்துல வந்து? இந்த நேரத்துல வந்து இப்ப பிஜேபி காரங்க, திமுக காரங்க எல்லாருமே அண்ணன் சீமானை தேடுவது வந்து நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா வந்து சீமான் வந்து எப்ப பாரு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, ஏதாவது அரசுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாருன்னு சொன்னவங்க வந்து இப்ப சீமான் எங்க இருக்காரு, சீமான் எங்க இருக்காங்க கேக்குறாங்க.
சீமான் எங்க இருக்காருங்க தாண்டி சீமானுடைய தம்பிகள் சீமானுடைய தங்கிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கடத்த நாங்க சொல்றேன். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல மட்டும் இது வரைக்கும் 15,000 குடும்பங்களுக்கு தேவையான 45 நாளைக்கு தேவையான உணவுகளை நாங்க கொடுத்துக்கிறோம். உணவுப் பொருட்களை அரிசி பருப்பு காய்கறி பழங்கள் எல்லாமே கொடுத்துக்கிறோம். திருச்சி மாவட்டங்கள்ல திருச்சி வாழவந்தான் கூட இந்த ஈழத்தமிழர் குடிக்கப்பில இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா அந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் முழுக்க எங்களால ஏன்றதுக்கு மீறி நாங்க எல்லாம் சாதாரண அன்றாட கட்சிகள் எங்க கூலி தொழிலாளருடைய பிள்ளைகள் சாதாரண சின்ன சின்ன தொழில் செஞ்சு பிழைக்கிறவங்க நாங்க வந்து பெரிய பணக்கார குடும்பத்துல வந்த பிள்ளை கிடையாது. எங்களால எவ்வளவு முடியுமோ அதையும் தாண்டி நாங்க வந்து மக்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திருச்சியில மட்டும் 5,000 குடும்பங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சிருக்கிறோம். திருப்பூர்ல வந்து அண்ணன் திருப்பூர் மாவட்டத்தில் சண்முகசுந்தர தலைமையில கொரோனா அந்த தொற்று ஆரம்பிக்கப்பட்ட வெளியே வந்த முதல் நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையை சேர்ந்து பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தனியா இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து மாஸ்க் கொடுப்பது அவருடைய சொந்த தயாரிப்புல முகக்கவசம் செய்து கொடுக்குறாங்க. காவல்துறைக்கு வந்து சானிடைசர் மாஸ்க் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். தண்ணீர் பாட்டு கொடுத்துருக்கோம். கபசுர குடிநீர் வந்து அது வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுத்ததுனால தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களும் எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கபசுர குடிநீர் கொடுத்துருக்கோம். இதுதான் எங்களால முடியும். ஒரு குடும்பத்துக்கு வந்து 5,000-10,000 கொடுக்க பணம் எங்ககிட்ட இல்ல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவு தேவையை பூர்த்தி செஞ்சிருக்கோம். அவருடைய தேவையை பூர்த்தி அந்த இம்யூனிட்டி ஏற்படுத்தக்கூடிய கபசுர குடிநீர் கொடுத்துருக்கோம். எங்களை எங்க போயிட்டாங்க சீமான் எங்க போயிட்டாங்க கேக்குறாங்க. சீமான்ட்ட வந்து சீமான் தமிழ்நாட்டுல 5 முறை முதலமைச்சரா இல்ல. சீமான் இருக்கும் எதிர்த்து தலைவரா இல்ல. சீமான் ஒண்ணு பெரிய சட்டமன்ற உறுப்பினரும் எம்பி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இல்ல. நீங்கதான் சொல்றீங்க சீமான் இது வரைக்கும் ஜெயிக்கலன்னு. ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல 5 முறை முதலமைச்சராகி அது 5 முறை ஆட்சியை பிடிச்சி 50 ஆண்டு காலமா கட்சி நடத்துக்கிற 100 ஆண்டு கால கட்சியை வச்சுக்கிற திமுக இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு. திமுக 1 கோடி ரூபாய் கொடுத்தது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி நிதி. திமுகவுடைய கருணாநிதி குடும்பம் கலைஞருடைய குடும்பம் என்ன செஞ்சு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திமுகவின் சார்பில். அதே போல திரு ஸ்டாலினே போயிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்கள் வேலை செய்யறாங்க. எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வேலை செய்யறாங்க. நான் மாட்டுக்கல எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா கட்சியிலுமே வந்து அந்தந்த பொறுப்பாளர்கள் வேலை செய்யறாங்க. மக்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்குறாங்க. நான் அதை மாற்றுக்கிறது இல்ல. நானும் பாக்குற திருச்சியில வந்து அன்பில் மகேஷ் வந்து இறங்கி வேலை செய்யறாரு. அதை மாற்றுக்கிறது இல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமையா இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பம் என்ன பண்ணிருக்கு. கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பணக்கார குடும்பம். டாட்டா நிறுவனம் 1,500 கோடியை கொடுக்குது. தமிழ்நாட்டுல ஹூண்டாய் நிறுவனம் 100 கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்குது. நடிகர் அஜித்குமார் இருப்பாங்க 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அஜித்குமார் அரசியல் இல்ல. எந்த அரசியலையும் விரும்பாதவர். ஓட்டு போடுறது மட்டும் தான் என்னுடைய அரசியல் சொல்லக்கூடிய யாரு. ஒரு தனி மனிதன் ஒரு நடிகர் தன் சம்பாதிச்ச காசுல 1.5 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் 1 லட்சம் கொடுக்குறாரு. ஒரு படம் எடுக்க 10 கோடி செலவு பண்ற உதயநிதி ஸ்டாலின் திமுகவுடைய எதிர்க்க திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் நாளைக்கு அவர் தான் முதலமைச்சர் கனவுல துணை முதலமைச்சர் கனவுல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்க சொல்லுங்க. இவங்க அதான் இவங்க கொடுக்கணும் சம்பாதிச்ச காசு அப்புறம் மக்களுக்கு கொடுக்குன்னு சொல்ல வரல. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்கல்ல. திமுக வந்து ஓட்டுக்கு 500 ரூபாய் 1,000 ரூபாய் வந்து கமுத்தமா கொடுக்குது. தேர்தல் நேரங்கள்ல மிகப்பெரிய அளவுல வந்து இவங்க இருப்பாங்க. தேர்தல் ஆணையம் இருக்கும். தேர்தல் ஆணையத்துடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு வீட்டுக்கு வீடு வந்து ஆதார் கார்டை வாங்கி பேரை வாங்கி அலைபேசி எண்ணை வாங்கி கமுக்கமா காலையில 4 மணிக்கு போய் 2,100 ரூபாய் கொடுக்குற திமுக இந்த நேரங்கள்ல மக்கள் கூட ஏன் நிக்கல. மக்கள் ஏன் உதவி செய்யல. எல்லாத்துக்கும் ஆளுங்கட்சி கூட சொல்றீங்க. சரி ஆளுங்கட்சி சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணிடுறீங்க. ஒன்றிணைவோம் வான் அழைத்தா அதை நீங்க கேலி சித்திரமா நீங்களே பதிவிடுறீங்க உங்களுடைய முகப்புத்தகத்துல. அரசாங்கம் மக்களை தனிச்சிருக்க சொல்லுது. திமுக மக்களை ஒன்றிணைய சொல்லுது. இது இந்த ஒன்றிணைய முடியும். தனிச்சுதான் ஒன்றிணைய கூடாது. ஒன்றிணைவோம்னா அப்படி ஒன்றிணையறதா நீங்க நினைக்கிறீங்க. எல்லாரும் ஒன்றிணைந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம்னு ஒரு செயின் ரியாக்ஷனா அழைக்கிறாரு சார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே நீங்க கேலியா சித்திரம் பண்றீங்க. நீங்க எழுதுறீங்க 350 கோடி ரூபாய் வாங்கிட்டு பிரசாந்த் கிஷோர் போட்டு கொடுத்த பிளானு ஒன்றிணைவான் வானு போட்டு திமுகவுடைய கொடியை தூக்கிட்டு நாங்க ஒன்றிணையுமா. அந்த மானகண்ட பொழப்பு நாங்க வேற ஏதாவது செய்யலாம். நாங்க இருக்கு போய் திமுக ஒன்றிணை போறோம். திமுகவுடன் நாடு நாசமா போய் கிடக்குது. நாங்க இது திமுக ஒன்றிணையணும். சரி சார், இந்த மாதிரி ஒரு சொல்லாடலை திரு சீமான் அவர்கள் கூட பயன்படுத்திருக்கலாமே. தன்னுடைய தம்பிகளை ஊக்கப்படுத்தி தன்னுடைய தம்பிகள் வேலை செய்யறாங்கல்ல. திரு சீமான் எங்க போனாருன்ற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டே இருக்காங்கல்ல. தொடர்ந்து எத்தனை இடங்கள்ல போய் நிவாரண உதவி கொடுத்தாரு திரு சீமான் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே. திரு ஸ்டாலின் போய் கொடுக்கறாரு. ஸ்டாலின் அவருடைய தொகுதி தானே போறாரு. குளத்தூர் தொகுதிக்கு போறாரு. அவருடைய தொகுதியில செய்யறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர். அதனால அவர் செய்யறாரு. சீமான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவரும் இல்ல. அவருடைய சீமானுடைய கட்டளின்படி நாம் தமிழ் தம்பிகள் நீங்க எவ்வளவு முடியுமோ மக்களுக்கு உதவுங்கன்னு சொல்லிருக்காங்க. அதன் மூலமா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க அண்ணன் வரணும்னு அவசியம் இல்லையா. நாங்க தான் களத்துல நிக்குமே. இப்போ நாடாளுமன்ற எம்பிக்கள் நிதி அந்த நிதியை 2 வருஷத்துக்கு நிறுத்தி வச்சு அதுல இருந்து எடுக்கப்பட்டதை திரு சீமான் அவர்கள் விமர்சிக்கிறாரு. இப்ப ஏதாவது ஒரு முறையில மக்களுக்கு இந்த கொரோனா விஷயத்துல இருந்து மீண்டும் கொண்டு வர
அந்த மற்ற நிதிகளை எல்லாம் இதுல சரி பண்ணிட்டு அரசாங்கம் அதை சரி செய்ய போகுது. எப்படியோ இப்படியே இருந்துட போகாது, இந்திய பொருளாதாரம் மாற்றப்படும். இத போஸ்ட் கொரோனா சில விஷயங்கள்ல நாம வந்து கொஞ்சம் மீண்டு வர வேண்டிய கால அவகாசம் எடுத்துக்கொள்ளதான் வேணும். ஆனா இதை இந்த நேரத்துல கூட அரசியலா எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன் அரசியலா இதை விமர்சனம் பண்றீங்க? தேசிய பேரிடர் மீட்புன்னு ஒண்ணு இருக்கு, தேசிய பேரிடர் மீட்பு நிதி ஒண்ணு இருக்கு இல்லையா? தேசிய பேரிடர் மீட்பு நிதியை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்படி நிதி இருக்கா இல்லையா? தேசிய பேரிடர்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இது போன்ற காலங்கள்ல தேசிய பேரிடர் மீட்பு நிதியில இருந்தா பணத்தை எடுத்துக்கணும். நீ சம்பளத்தை அப்படி பண்ண என்ன இருக்கு? ஒரு கம்பெனி வந்து பயர்ல ஒரு கம்பெனி இருக்கு, இந்த கம்பெனி ஆதாரம் துணை தொலைக்காட்சி நீங்க வேலை பாக்குறீங்க, உங்க தொலைக்காட்சியில் விபத்தாயிருச்சு, விபத்தானதுனா உங்க சம்பளத்துல இருந்து நாங்க பிடிக்கிறோம், இந்த சிஸ்டம் எரிஞ்சு போச்சு, உங்க சம்பளத்துல இருந்து பிடிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும்? ஏன் சம்பளத்தை எதுக்கு பிடிக்கிற? நீ புதுசா சிஸ்டம் வாங்கி போடுறதுன்னு சொல்லுவீங்க. கவர்மெண்ட் மக்களுக்கு இழப்பு வந்திருக்கு, நாடுகளுக்கு பாதிப்பு வந்திருக்குன்னா அரசாங்கம் எதிர்த்திருக்கு, அரசாங்கம் தான் செய்யணும். நீ சம்பளத்துல படிப்பு என்ன நடந்திருக்கு? மக்களின் பிரதிநிதிகள் வந்து மக்களுக்காக உழைக்க போயிருக்காங்க, அவங்க உழைக்கிறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த கட்சம். அவங்க சம்பளத்தை வந்து பிடிச்சி நீ கொடுத்துருந்தீங்க, அவங்களா வேலண்டியரா நாங்க எங்களுடைய சம்பளத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வரவேற்கத்தக்கது. நாங்க ஒரு மாதம் சம்பளத்தை கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ ஓட்டுநர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து பணம் கொடுக்குறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட சட்டமன்ற உறுப்பில கொடுத்துருக்காங்க, இது மாதிரி பல கட்சிகள் கொடுத்தாங்க, அவங்களா வேலண்டியா கொடுத்தது வர. ஆனா நான் பிடிப்பேன்னு சொன்னது வந்து அது மிக தவறானது இல்ல? சரி, இதுல அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, எம்பிக்கள் நிதியை பிடிச்சதை சொல்றீங்க, சம்பளம் பிடிப்ப சொல்றீங்க, அதே போல மக்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்றீங்க. மருத்துவ ரீதியாவது ஏதாவது செய்திருக்காங்களா? அதாவது நம்பிக்கை கொடுக்குதா உங்களுக்கு? இல்ல, உலகத்திலே வந்து தரம் வாய்ந்த மருத்துவர்கள் வந்து இந்தியாவில இருக்காங்க. நீங்க வந்து உலகத்துல எங்க வந்து மருத்துவ கான்பரன்ஸ் நடந்தாலும் அங்க வந்து பேச உலக அளவுல பேசக்கூடிய ஆட்கள் வந்து இந்திய மருத்துவர், குறிப்பாக தமிழ்நாட்டு மருத்துவர்கள் அவங்க மிகச்சிறப்பா செயல்படுறாங்க, அதுல எந்த மாற்றம் கருத்து இல்ல. மருத்துவத்துறை நல்லா செயல்பட்டு இருக்கு, ஆனா இந்த மருத்துவத்துறைக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதுல வந்து மிகப்பெரிய சிக்கலும் முறைகேடுகளும் வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ரேபிட் கிட்ட கூட, ரேபிட் கிட்டுக்கு வந்து சாதாரண ஒரு நம்ம எப்படி வந்து வீட்டுல வந்து கர்ப்பமாயிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமோ, வீட்டுல வந்து குளுக்கோமீட்டர் வச்சு சர்க்கரை நோயை பார்ப்போமோ, அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனை இதுதான். இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம், முடியும் சிம்டம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி வந்து இது வந்து அதுவே வந்து ஒரு கொரோனா தொற்று உறுதிப்படுத்த முடியாது அதை வச்சு. ஆனா அதையே வந்து அதை கொண்டு வரதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 25-30 நாள் ஆயிடுச்சு, ஒரு ரேபிட் கிட்ட கொண்டு வரதுக்கு. அதுவும் சீனால தான் கொண்டு வராங்க, சீனால வந்து அது அந்த ரேபிட் கிட்ல வந்து சரியான ரேபிட் கிட்டா அது அது அதை பயன்படுத்த முடியுமான்னு கூட தெரியல. இப்ப அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறிட்டு இருக்கு. மருத்துவத்துறைக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கல, மருத்துவர்களுக்கு தேவையான முகக்கவசங்களே வந்து இன்னும் சரியான நிறைய மருத்துவர்கள் போய் சேரலன்றாங்க. செவிலியர்களுக்கு வந்து அது குறிப்பா முதன்மையான மருத்துவர்களுக்கு வந்து முகக்கவசங்கள் உடைகள் கொடுத்துட்டு செவிலியர்களுக்கு வந்து இன்னும் சரியான முகக்கவசங்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் நார்மல் சர்ஜிக்கல் மாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த N95 மாஸ்க் வந்து நிறைய இடங்கள்ல கொடுக்கப்படல. இப்ப அதெல்லாம் கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை தானே, அது கொடுத்துக்கணும்ல, முன்னாடி ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நடந்துருக்குன்னா உடனடியாக தயாரிக்க முடியும், இந்தியாவிலே தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு. நீங்க இது போல ரேபிட் கிட்களையோ இல்ல மற்ற ECG இந்த இதோ தயாரிக்க முடியாது, ஆனா முகக்கவசங்கள் உடைகளை தயாரிக்க நிறுவனங்கள் இருக்கு, அவங்க கொடுத்து உடனே செஞ்சிருக்கலாம். சரி, இல்ல இப்ப வீடுகள்லயே கூட மாஸ்க வந்து தயார் செய்து நம்ம வந்து அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு கூட அரசாங்கம் சொல்றது இல்ல. முறைப்படி நாம வந்து அரசாங்கம் எல்லாம் ஒரு தற்காப்பு. மருத்துவத்துறை சொல்றது வந்து அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்கு பாருங்க, அது வந்து பயன்படாமே பயன்படாது, அந்த மாஸ்க் போடுறதும் போடாத ஒண்ணுதான். அந்த மாஸ்க் வந்து உங்களுக்கு கொரோனா இருந்தா, உங்களுக்கு கொரோனா இருந்தா நீங்க பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கொரோனா இருந்தா உங்களுக்கு பரவும், அந்த மாஸ்க்கால வந்து தடுக்க முடியாது. அது ஒரு 20 விழுக்காடு தற்காப்பு தான், ஆனா 100 விழுக்காடு தற்காப்பு வந்து அந்த N95 மாஸ்க் மட்டும் தான் 100 விழுக்காடு நம்மளை தற்காக்கும். ஆனா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அது 300-350 ரூபாய் விற்கப்படுது, அது 60 ரூபாய்க்கு விற்கப்பட்டுருச்சு சாதாரண நாட்கள்ல, இன்னைக்கு அது 300 ரூபாய் இருந்துச்சு. இது 3 ரூபாய் விற்கப்பட்ட மாசம் 25 ரூபாய் விற்கிறாங்க. இப்ப இதை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்தல, இது அரசாங்கம் வந்து தயாரிக்க அனுமதி கொடுத்துடணும். N95 மாஸ்க் வந்து குறைந்தபட்சத்துல ஒரு 60-70 ரூபாய் கூட மக்கள் வாங்குவாங்க, அதுவும் சாதாரண மக்கள் அதை வாங்கவே முடியாது. 60 ரூபாய்க்கு வந்து அது அந்த மாஸ்க்கு வந்து 10 நாள் பயன்படுத்த முடியும், ஒரு வாரம் பயன்படுத்தலாம். இந்த மாஸ்க் வந்து 1 நாள் தான் பயன்படுத்த முடியும், ஒரு தடவை அது ஒரு தடவை போட்டோம்னா கைப்பட்டா கூட அது மாஸ்கை திருப்பி பயன்படுத்த முடியாது, அந்த அளவுக்கான மாஸ்க். இப்ப அதை முகக்கவசங்களை கூட கொடுக்கல. இப்ப மற்ற நாடுகளில் இப்படி ஒரு முறைகேடோ இப்படி ஒரு செய்தியோ நம்ம கேள்வியே படல, எங்களுக்கு முகக்கவசம் இல்ல, உடைகள் இல்ல, மருந்துகள் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எந்த நாட்டிலையும் வரல. அதை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள்ல கூட இல்ல, ஆனா நமக்கு மிக குறைவான 15,000 பேர் தான் இந்தியாவில பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாட்டுல 1,200 பேர் தான். 1,200 பேர் பாதிக்கப்பட்டவங்க நம்ம கிட்ட உபகரணங்கள் இல்லைங்கிறது மிகப்பெரிய குறைபாடு தான். May 3 நமக்கு இறுதியான அந்த லாக்டவுன் பீரியட் அப்படின்றத நாம எடுத்துக்க முடியுமா? இப்ப நடக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரிகிறது? இல்ல, May 3 முடியாதுன்னு சொல்றாங்க, எனக்கு மே இறுதி வரைக்கும் இந்த லாக்டவுன் வந்து போகும் தான் எல்லாமே சொல்றாங்க, மருத்துவர்களும் சொல்றாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து இன்னைக்கு லோக சுகாதார மையமே அறிவிச்சிருக்காங்க, இந்த காலகட்டம் வந்து உலகத்துல அதிகமா பரவிட்டு இருக்கு. ஏன்னா கட்டுப்பாட்டுலயே வரல, இன்னும் எந்த நாட்டிலயும் வந்து சீனால மட்டும்தான் அவங்க வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க, ஒழிய மற்ற எந்த நாட்டிலயும் வந்து அது மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுத்து சீனா கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கு, மற்ற எந்த நாட்டிலயும் வந்து மிக கட்டுப்பாட்டுல வரல.
அப்படிங்கும் போது இது கண்டிப்பா மே மாதம் இறுதி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மே இறுதி வரைக்கும் போச்சுன்னா கொரோனாவால சாகிட விட பசி பட்டியல சாப்பிடுறது அதிகம். இங்க சொன்னாங்க யோகா பண்ண நல்லா பசிக்கும்னாங்க. இப்ப யோகா பண்ணாமலே பல லட்சக்கணக்கான மக்களுக்கு பசிக்குது. அந்த பசியை போக்க இந்த நாடு என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, நிறைய விமர்சனங்களையும் வைத்திருக்கீங்க. அதே போல மருத்துவ ரீதியான சில விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஊரடங்கு விஷயத்துல இப்ப வந்து மக்களே முன் வந்து எல்லாருமே முடங்கிருக்கா சொல்றீங்க. மருத்துவத்துறை வந்து சிறப்பா செயல்படுது, அதுல மாற்றம் இருக்குது இல்ல. ஆனா மத்திய அரசு மாநில அரசு சரியா செய்ய விடல, மாநில அரசு கேட்கிற நிதியை தரல, மாநில அரசுக்கான உதவிகளையும் செய்யல, மக்களை சாதாரண ஏழை எளிய மக்களை பின்தங்கி இருக்கிற மக்களை கவலைப்படல. அவங்க கவலைப்படுறதுலாம் மேல்தட்ட மக்களை பத்தி தான், கீழே இருக்கிற மக்களை பத்தி மத்திய அரசு கவலைப்படல. நிச்சயமா நிறைய விமர்சனங்களையும் சொல்லியிருக்கீங்க. அதே போல நல்ல விஷயங்கள் சிலதையும் வந்து கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கான தகவல்களை கொடுத்திருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு மிக்க நன்றி திரு சாட்டை துரைமுருகன். அணிந்திருப்போம்.